தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வரத்து அதிகரிப்பால் தேங்காய் விலை குறைந்துள்ளது. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தேங்காய்களை விவசாயிகள் தோப்புகளில் குவித்து வைத்துள்ளனர். கடந்த ஓராண்டுகளாக தேங்காய் விலை 15 முதல் 18 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்பொழுது 7 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் தேங்காய்களை பறித்து தென்னந்தோப்புகளிலேயே குவியல் குவியலாக குவித்து வைத்துள்ளனர். ஏப்ரல் மே மாதங்களில் பொதுவாக தேங்காயின் வரத்து அதிகரிக்கும் என்றும் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தைவிட வெளி மாநிலங்களிலிருந்து தேங்காய் வரத்து அதிகரித்துள்ளதால் தேங்காயின் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் சூறாவளியால் 8 கிராம வாழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக தோட்டக்கலை மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 26ஆம் தேதி பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அன்னவல்லி, வெள்ளக்கரை, ராமாபுரம், காரைக்காடு, வெள்ளைப்பாக்கம், விளங்கல்பட்டு உள்ளிட்ட 8 கிராமங்களில் ஒரு மாதத்தில் அறுவடை செய்யவுள்ள வாழை மரங்கள் அடியோடு மூறிந்தன. இதனால் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு பெரும் பாதிப்பை சந்தித்தனர். சூறைக்காற்றால் 714 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட வாழை சேதமடைந்துள்ளதாக தோட்டக்கலையின் கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. கணக்கெடுக்கும் பணி முடிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலம் தமிழக அரசுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.